நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேடிஎம்மில் வந்துட்டு கேஒய்சி எப்படி ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து எந்த ஒரு கேஒய்சி அப்டேட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பேடிஎம் வாலெட்டில் இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது இந்த ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்துட்டு கேஒய்சி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேடிஎம் வாலெட்லேருந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பேடிஎம் கேஒய்சியை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோருக்கு போய் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் வந்து சார்ஜபிள் ஆகும். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு கேஒய்சியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களோட வீடு தேடி வந்து அவங்களே கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்குவாங்க. இந்த கேஒய்சி வந்து எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு 200 ரூபீஸ் கேஷ்பேக்கும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் வாலெட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஃப்ரீயாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டை வந்து பேடிஎம் மூலமாக உங்களோட ஏடிஎம்முக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக. இதை வந்து எப்படி ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறது, இதை வந்து எப்படி ஃப்ரீயாக நம்ம ஆன்லைனில் வந்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான நிறையா யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபீஸ் தான், உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏடிஎம் கார்டு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் அது மூலமாக வந்துட்டு நீங்கள் ஏடிஎம்மில் டைரெக்டாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது மாதிரியான எல்லா யூஸையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணணும். கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேடிஎம் அப்படின்ற இந்த சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு கேஒய்சி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கேஒய்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஒய்சியை அப்டேட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் மெத்தட் கெட் யுவர் கேஒய்சி டன் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான மெத்தட் இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட் ஸ்டோர், ஏதாவது ஒரு மொபைல் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஸ்டோர் மெத்தட், அதாவது பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப், இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து சார்ஜபிள் ஆகும். நீங்கள் அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை சூஸ் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கிற ஃபைனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் மட்டும்தான் இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கேஒய்சி வித் 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னு. இது பண்ணாலுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அச்சுவர் டோர் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணணும். இது மூலமாக நீங்கள் உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக 100% வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் ஆயிரும். இந்த கேஒய்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, டோட்டலாகவே ஃப்ரீ தான். உங்களோட அப்பாயின்மெண்ட் டைமை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ், நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கரண்ட் லொக்கேஷனை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து அந்த அட்ரஸை கொடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் கால் வரும். நீங்கள் வந்துட்டு எங்கே இருக்கீங்க, எந்த அட்ரஸ்க்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் அந்த ஏரியா டீட்டெயிலில் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு அவங்களே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி ஃபுல்லாகவே அப்டேட் ஆயிரும். அது அப்டேட் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் இந்த பேடிஎம் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸ் காட்டுது. அட்ரஸ் ஃபார்ம் ஃபில்லிங் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணதுக்கு
வர சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு கால்ஸ் வரும். நீங்கள் வந்துட்டு எங்கே இருக்கீங்க, எப்போ வந்து வரணும் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜபிள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டோட்டலாகவே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஒய்சி அப்டேட் ஆனால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு 200 ரூபீஸ் கேஷ்பேக்கும் வந்து கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன் தான். இப்போ வந்துட்டு நான் என்னோடய அட்ரஸை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டோர் நம்பர் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரீட் ஆர் வில்லேஜ் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ட்ரு பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்கே வந்துட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட அட்ரஸ் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஆல்டர்னேட்டர் நம்பர் இருந்ததுன்னா அந்த ஆல்டர்னேட்டர் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். உங்களோட மொபைல் நம்பருக்கே கால்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இது மாதிரி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் அட்ரஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட அட்ரஸ் வந்து ஆட் ஆயிரும். உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு இதில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு கால்ஸ் வரும். இதை கால் பண்ணி வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு வரணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க கால் மூலமாக கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிக்வெஸ்ட் விசிட் அப்படின்ட்டு பாருங்க, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஆயிரும். புக்கிங் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வருது பாருங்கள். இதில் இப்போ வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கே கால்ஸ் வரும். கால்ஸ் ரிசீவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி உள்ள வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் காலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மறுநாள் உங்களுக்கு வந்துட்டு நேரில் வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிடுவாங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆதார் கார்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரும் கையில் வச்சுக்கோங்க. இவ்வளோ இருந்தாலே போதும், ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அக்செப்டட்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் டீடைல், அதாவது ஒரிஜினல் டீடைல் கூட தேவையில்லை, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கேஒய்சி அப்டேட் ஆயிரும். இந்த கேஒய்சி அப்டேட் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் கேஷ்பேக் வந்துடும். இந்த கேஷ்பேக்கை நீங்கள் எப்போ ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்துட்டு டெபிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேடிஎம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். இது மூலமாக நீங்கள் வந்து டெபிட் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ரூபீஸ் சார்ஜபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட பேடிஎம்மில் இருக்கிற காசை வந்து நீங்கள் உங்களோட ஏடிஎம் மூலமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கேஷ்பேக் ஆஃபர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கேஷ்பேக் ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் இருந்து உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டில் மூவ் பண்ணி அதை வந்து நீங்கள், அதாவது உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து நீங்கள் வந்து மணி வந்து எடுக்க முடியாது. அதை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு உங்களோட டெபிட் கார்டிலேருந்து உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணணும், இல்லை அமௌண்ட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம், அதாவது பேடிஎம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து சம் அமௌண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி மணி எடுக்கிற மாதிரி அதை வந்து எடுக்க முடியாது. அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் அக்கௌண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேடிஎம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து அமௌண்ட்டை வந்து பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேடிஎம்லேருந்து உங்களோட பேங்கு பர்சனல் பேங்குக்கு நீங்கள் மணியை மூவ் பண்ணி ஏடிஎம் மூலமாக வந்து வித் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பேடிஎம் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வாலெட்டில் இருக்கிற எந்த ஒரு அமௌண்ட்டையும் உங்கள் அக்கௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ வேறு ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவே முடியாது. இதில் வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணிக்க முடியும், கேஒய்சி அப்டேட் பண்ணலைனா கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்க வந்துட்டு இதில் மணி ஆட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ வித்ட்ரா பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி வந்து பில் பே மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி 200 ரூபா கேஷ்பேக்கையும் வாங்கலாம். இப்போ வந்து எப்படியா நம்மளோட கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.